மேடமானு எனக்கே ரொம்ப டவுட்டா இருக்கு. ட்ராக் டிஷர்ட் போட்ட உடனே ஆளே மாறிட்டீங்க. என்னவானது மேடம், ஏன் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு? ஆர் யூ ஓகே? ஆ ஓகே தான் சார். இல்ல வானதி மேடம், நீங்க நார்மலாவே இல்ல. உங்களுக்கு இந்த டிரஸ் தான் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க புடவையே கட்டி பழகுனதுனால திடீர்னு இப்படி ட்ராக் டிஷர்ட் போடுறதுனால ரொம்ப அனீஷியா ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு புடவை தேவையில்ல. வேற எனி ட்ரெஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை போய் மாத்திட்டு வந்துருங்க, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது பரவாயில்ல சார். வணதி மேடம், நீங்க தயங்காதீங்க. ஆக்சுவலா நான் உங்களை டிஷர்ட் ட்ராக் போட்டு வர சொன்னதே உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தான். ஆனா இந்த ட்ரெஸ்ஸே உங்களுக்கு அனீசியா இருக்குதுன்னா ப்ளீஸ் நீங்க யோசிக்காம போய் சுடிதாரோ இல்ல வேற எனி ட்ரெஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. மேம் குயிக்கா போயிட்டு வாங்க, டைம் ஆகுது. இதோ போறேன். வாங்க மேடம், ப்ளீஸ் கார்ல உட்காருங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க வானதி மேடம்லாம் கூப்பிட வேண்டாம், வானதினே கூப்பிடுங்க. இட்ஸ் ஓகே, வாங்க வானதி. வெரி குட், பரவாயில்லையே. கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்க பாருங்களேன். ஆக்சுவலி நான் கூட அடிக்கடி மறந்துடுவேன். டிரைவிங் பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல், அதை கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஓகே வானதி, ஸோ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக சில ரூல்ஸை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நம்ம எப்போவுமே காரை டிரைவ் பண்ணும்போது நம்மளோட கண் பார்வை எப்போவுமே நேராக தான் இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி போகிற வண்டியை ஓவர் டேக் பண்ணணும்னா எப்போவுமே ரைட் சைடு கட் பண்ணி தான் போகணும். லெஃப்ட் சைடில் எப்போவுமே கட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி காரை எப்பவுமே லெஃப்ட் டர்னோ ரைட் டர்னோ திருப்பும் போது இண்டிகேட்டர் போடாம திருப்பவே கூடாது. இண்டிகேட்டர் போடணும். ஓகே, இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்றதுக்கு ஏ பி சி இந்த ஆர்டரை கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். இதோ உங்களோட ரைட் சைடு பக்கம் லாஸ்டா இருக்குல்ல, அது பேரு ஆக்சிலரேட்டர். வாவ், எப்படி வானதி அது ஆக்சிலேட்டர்னு நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க? இல்ல, ஏற்கனவே ஒருத்தர் கார் ஓட்ட சொல்லி கொடுத்தாரு, அப்போ இத பத்திலாம் சொல்லி தந்தாரு. ஓ அப்படியா? அப்போ கார்ல உள்ள எல்லா ஸ்பேரோட நேம் உங்களுக்கு தெரியுமா? சரி ஓகே, இந்த ஆக்சிலேட்டருக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்குல, அதோட பேரை சொல்லுங்க. அது பிரேக். சூப்பர். இந்த லாஸ்டா இருக்கு அது கிளட்ச். வாவ், அவ்வளவுதான் வானதி, சூப்பர். ஆமா, உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கு கத்து கொடுக்கலாம், எதுவும் பெருசா தேவையில்ல. உங்களை கரெக்ட் பண்ணாலே போதும். இல்ல, ஐ மீன் உங்க டிரைவிங்க சரி பண்ணாலே போதும்னு சொன்னேன். ஓகே, இப்ப கிளட்ச மிதிச்சுக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி ஓகே, இப்போ கிளட்ச மிதிச்சு ஃபர்ஸ்ட் இயர் போட்டு கார் அப்படியே ஸ்லோவா மூவ் பண்ணுங்க. கிளட்ச மெதுவா ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுங்க, மெதுவா மூவ் பண்ணுங்க. ஸ்லோ 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 மூவ். வெரி குட் வானதி, இப்ப அப்படியே செகண்ட் இயர் மாத்துங்க. ஸ்லோ ஸ்லோ. ஓகே, தேர்ட் கியர். வாவ், அவ்வளவுதான் வானதி, பரவாயில்லையே. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ரூல்ஸையும் பக்காவ ஃபாலோ பண்றீங்களே. இன்னும் ஒரு ஒன் வீக்ல நீங்க ரேஸுக்கே போகலாம்.
வனதி, இப்ப நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா? சோ நமக்கு முன்னாடி லாரியோ இல்ல வேற ஏதாவது வண்டி போனா அதை எப்படி நீங்க முந்தி போவீங்க? வலது பக்கமா சார். கரெக்ட். வனதி, உங்களுக்கு முன்னாடி எந்த வண்டி போனாலும் நீங்க ஓவர்டேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாரன் கொடுத்து ஒரு சிக்னல் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம இன்டிகேட்டர் போட்டு தான் ஓவர்டேக் பண்ணணும். சரிங்க சார். ரைட்ல ரைட்ல டர்ன் பண்ணுங்க. பிரேக் அடிக்கும்போது ரொம்ப ஸ்லோவா அடிக்கணும். ஓகே. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? புரிஞ்சது சார். சூப்பர் வானதி, மனசுல எந்த பயமும் இல்லாம காரை ஹாயா டிரைவ் பண்ணுங்க. ஃப்ரீ ஃப்ளோவா விடுங்க. ஓகே. சரிங்க சார். வாய் மூடு. ஆர்த்தி, ஏய், எவ்வளவு நேரம் இப்படி உட்கார்ந்துருக்க போற? பாலக்குடி. ஆர்த்தி, சொல்றத கேளுடி. இந்த ஒரு வாய் இந்த பாலையாவது குடி. எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு தானம்மா வந்தேன். அப்புறம் எதுக்கு நீ பால் எல்லாம் எடுத்துட்டு வர? புள்ள வேணான்னு சொன்ன எந்த அம்மா தான் பட்டினி கிடக்கிறதுக்கு விடுவா? கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மரியாதையே இந்த பால் எடுத்து குடி. மா, வானத்தியை விரட்டுற வரைக்கும் ஒரு வேலையாவது சாப்பிடாம இருக்கணும். அப்பதான் எனக்கு ரோஷம் வரும், கோவம் வரும். நமக்கு கோவமும் ரோஷமும் வந்து என்னடி பண்றது? ஊர் பேர் தெரியாதவளா பிறந்திருந்தாலும் அவர் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம் பண்ணிதான் பிறந்திருக்கா. அதனாலதான் நாம அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப அவ நம்ம மடியிலேயே வந்து விழுந்துகிட்டு இருக்கா. பாரு, அந்த லேப்டாப்போ என்னமோ அதுல தண்ணி ஊத்தி அது மொத்தமா எரிஞ்சு போச்சு. பல கோடி ரூபாய் பிசினஸ்னாங்க, எல்லாரும் சேர்ந்து கோவப்பட்டாங்க. ராஜேஸ்வரி அம்மா அவ மேல எரிஞ்சு விழுந்து கண்டுபிடி திட்டினாங்க. ஆனா என்னாச்சு கடைசியில? என் கையாலேயே அவளுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வாமான்னு கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சே. பிறந்த நேரம் யோகமா இருந்தா யமனால கூட அவங்களை ஒண்ணும் பண்ண முடியாதான். அந்த மாதிரி யோகத்துல வந்து பிறந்திருக்காடியவ. அவ இருக்கிற வரைக்கும் நம்ம அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம சந்தோஷமாவே வாழ முடியாது. இப்ப அவ கார் கத்துக்கிட்டு என்னதாமா செய்ய போறா? இல்ல இங்கிலீஷ் படிச்சுட்டு என்ன செய்ய போறா? அத்தை ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கம்மா, நாம இதை விடவே கூடாது. என்னத்தடி நாம விடாம இருக்கிறது? அவங்க பெத்த புள்ள அவ